வணக்கம் நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ் இன்றைய காணொலியில் உலக அளவில் பரவி இருக்கக்கூடிய இந்த சாரணர் இயக்கத்தினுடைய அமைப்பு அது எத்தனை பிரிவுகளாக அமைந்திருக்கிறது எவ்வாறு நிர்வாகம் செய்யப்படுகிறது உலக அளவில் எத்தனை ரீஜனாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லக்கூடிய வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்கவுட் மூமெண்ட் டபிள்யூஓஎஸ்எம் என்கிற சாரணர்களுக்கான அமைப்பை பற்றி இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே இந்த உலகத்தில் சிறுவர் சிறுமிகளுக்கான பாய்ஸ் கேர்ள்ஸுக்கான த லார்ஜஸ்ட் மூமெண்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னா நம்ம ஸ்கவுட் மூமெண்ட்டும் கைடு மூமெண்ட்டும் தான் அது நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த சிறுவர்களுக்கான சாரநீர் இயக்கமும் சிறுமிகளுக்கான சாரநீர் இயக்கமும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஐம்பத்தோரு மில்லியன் உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கிறது ரெண்டையும் சேர்த்து சொன்ன இந்த காணொலியில் நாம சிறுவர்களுக்காக இருக்கக்கூடிய ஸ்கவுட்ஸ்க்காக இருக்கக்கூடிய அந்த அமைப்பை பற்றி ரெண்டும் தனித்தனியாக செயல்படுகிறது சிறுவர்களுக்கான அமைப்பு ஓசம் என்று சொல்லக்கூடிய பெயரிலும் சிறுமிகளுக்கான இந்த அமைப்பு வேக்ஸ் என்ற பெயரிலும் தனித்தனியாக நிர்வகிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த காணொலியில் நாம் சாரணர்களுக்காக உள்ள அந்த ஓசம் டபிள்யூஓஎஸ்எம் என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்கவுட் மூமெண்ட் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த சாரணர்களுக்கான உறுப்பினர் மட்டும் சரியாக சொல்லப்போனால் முப்பத்தொம்பது மில்லியன் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்டது அதாவது சாரணர்களுக்கு மட்டும் சொல்ல நியர்லி தேர்ட்டி நைன் மில்லியன் எந்த அளவில் இருக்கு பாருங்கள் நூற்றி எழுபத்தி ஒரு நாடுகளில் இந்த சாரணை இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதோடு இல்லாமல் யூனியன் டெரிட்டரிஸ் அது ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ நூற்றி எழுபத்தி ஒன்று அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு இந்த சரண இயக்கம் செயல்பட்டு கொண்டு இந்த உலக அமைப்போடு உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கெலாம் என்ன பேருனா நேஷ்னல் ஸ்கவுட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு பேர் என்எஸ்ஓஸ் அப்படின்னு பேர் அப்படி உலகம் முழுக்கும் நூற்றி எழுபத்தோரு நாடுகளில் இந்த அமைப்பு பரவி இருக்கிறது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பேடன் பவலால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கமானது உலக அளவில் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நிர்வாக அமைப்பு தான் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பது அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் தான் நாம் அந்த நிர்வாகத்தோடு இணைந்து செயல்படும் போது இன்னும் நிறைய செயல்பாடுகளை சிறுவர் சிறுமிகளுக்கு கொடுக்க முடியும் செயல்பாடுகளில் நாமும் பங்கெடுத்து கொள்ள முடியும் இன்னொரு சிறப்பு இந்த ஓசுமுக்கு இருக்கிறது அதாவது வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்கவுட் மூமெண்ட்டுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது யுனைட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸோட நெருக்கமான டைப் வைத்திருக்கிறது அந்த யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ்கிட்ட நம்ம இந்த சாரண இயக்கம் அமைப்பானது கன்சல்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்குது அதாவது எந்த உலக நிகழ்வுகள் புதிய புதிய திட்டங்கள் உலகத்துக்கு அறிவிக்கணும் உலக நாடுகளுக்கு சொல்லணும் அதுக்கு எதாவது திட்டமிடணும் அப்படின்னா உலக சாரண அமைப்பிலிருந்தும் மெம்பர்களை கூப்பிட்டு அவங்க கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கிறாங்க அப்போ அது என்ன சொல்லுவாங்கன்னா கன்சல்டிவ் ஸ்டேட்டஸ் நம்ம சாரணர் இயக்கமானது யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸோட இன்னும் அதை போன்ற பல அதோடு தொடர்புடைய பல நிறுவனங்களோடு கன்சல்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு பெருமையானது ஒரு செயல் இந்த உலக சாரர் அமைப்பானது முக்கியமான மூன்று அங்கங்களை கொண்டிருக்கிறது ஒன்று வேர்ல்டு ஸ்கவுட் கான்ஃபரன்ஸ் ரெண்டு வேர்ல்டு ஸ்கவுட் கமிட்டி மூன்று வேர்ல்டு ஸ்கவுட் பீரோ வேர்ல்டு ஸ்கவுட் கான்ஃபரன்ஸ் என்பது ஜென்ரல் அசம்பிளியை போல உறுப்பு நாடுகளெல்லாம் அதுதான் முக்கியமானது ஒரு அங்கம் அது முக்கியமான முடிவுகள்லாம் அந்த வேர்ல்டு ஸ்கவுட் கான்ஃபரன்ஸில் தான் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதில் எத்தனை என்னென்ன உறுப்பு நாடுகள் இருக்கோ அந்த ஒவ்வொரு உறுப்பு நாடுகளில் இருந்தும் அதுக்குரிய டெலிகேட்ஸ் வந்து கலந்துப்பாங்க அது பற்றி முடிவுகள் எடுப்பாங்க அதுக்கு பேர் வேர்ல்டு ஸ்கவுட் கான்ஃபரன்ஸுன்னு பேர் அடுத்தது வேர்ல்டு ஸ்கவுட் கமிட்டி அதாவது நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு சொல்லுவாங்கள்ல செயற்குழுன்னு சொல்லுவாங்கள்ல அதே போல் இந்த உலக சாரணர் அமைப்பிற்குன்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்கு அதுக்கு என்ன பேரில் இருக்குது வேர்ல்டு ஸ்கவுட் கமிட்டி அப்படிங்கிற பெயரில் இருக்கிறது ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவாக பார்ப்போம் அடுத்தது இந்த ஓசமுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு செயலகம் இருக்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அதுக்கு பேர் என்னென்னா வேர்ல்டு ஸ்கவுட் பீரோ அப்படின்னு பேர் ஆக இந்த மூன்று நிலைகளில் உலக அளவில் உள்ள இந்த சாரண இயக்கம் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்த மூன்று நிலைகள் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்தையும் ஆறு ரீஜனாக பிரிச்சிட்டாங்க சிக்ஸ் ரீஜன்ஸ் அந்த ரீஜன்ஸோட பேர்லாம் பார்ப்போம் அதில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பிறகு பார்ப்போம் ஸ்லைடில் போடுவோம் ரைட் இப்போ நம்ம வேர்ல்டு ஸ்கவுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இப்போ இது வரைக்கும் நாற்பத்தி ஓரு உலக கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு டில் நவ் வேர்ல்டு ஸ்கவுட் கான்ஃபரன்ஸ் நாற்பத்தி ஒன்று நடந்திருக்கிறது இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்ததுன்னா நைன்டீன் டுவெண்ட்டி டூ பாரிஸில் நடந்தது இப்போ நைன்டீன் டுவெண்ட்டியில் ஒலிம்பியாவில் வேர்ல்டு ஜாம்பரி நடந்தது இல்லையா அப்போ தான் இவங்க முடிவு பண்ணாங்க இப்போ அப்போ உலக அளவில் இவ்வளவு சாரணில் இருக்காங்கிறதே தெரியாமல் இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா அவ்வளவு சாரண சாரணை உலக நாடுகள்னு வந்துருந்து பார்த்த உடனே அப்போ அந்த ஒலிம்பியா ஜாம்பரியில் தான் நமக்குன்னு ஒரு நிர்வாக அமைப்பு வேணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்புறம் அங்கே இருக்கிற முக்கியமான சாரண எல்லாம் ஒன்று கூடி நமக்கு அமைப்பு வேணும்ன்ட்டு அப்புறம் இரண்டு ஆண்டுகள் கழித்து பாரீஸில் ஒன்று கூடுறாங்க அதுதான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நாற்பத்தி ஒன்றாவது வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்தது அசர்பை ஜான் அப்படிங்கிற ஒரு நாட்டில் நாற்பத்தி ஒன்றாவது ஃபார்ட்டி ஃபஸ்ட் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நாற்பத்தி ரெண்டாவது கான்ஃபரன்ஸ் ஈஜிப்டில் நடக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போ இந்த ஓசமோட மெம்பர்ஷிப்போட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குயிக்காக ஒரு பிள்ளை உரம் பார்க்குறோம் அப்படின்னா உலகத்திலே அதிகமாக இது தோன்ற நாடு அது உலகத்தில் முதல்ல முதல்ல தோன்ற நாடு இங்கிலாண்ட் இல்லைங்களா ஆனால் அந்த நாடு சின்ன நாடு தான் ஆனால் உலகம் முழுசும் இருக்குது பாருங்கள் இந்த இயக்கம் அதிகமாக முதல் இடத்துல இருக்கிறது எந்த நாடு பார்த்திங்கன்னா தான் இருக்குது அதிக எண்ணிக்கையில் மெம்பர்ஷிப் இருபத்தோரு மில்லியன் சாரணர்களை கொண்ட சாரண இயக்கத்தோடு தொடர்புடர்களை கொண்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு நாடாக இருப்பது இந்தோனேஷியா அடுத்தது ரெண்டாவதாக எந்த நாடாக இருக்குன்னா யூஎஸ்ஏ த்ரீ பாயிண்ட் நைன் மில்லியன் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் அப்போ இந்த எண்ணிக்கையில் பார்க்கும்பொழுது இந்தோனேஷியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்தியா இந்தியாவும் மெம்பர்ஷிப்பில் மூணாவது இடத்துல இருக்கிறோம் அந்தளவுக்கு நிறைய செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறோம் இருந்தாலும் இந்தோனேஷியா அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது அடுத்தது வேர்ல்டு ஸ்கவுட் கமிட்டி இரண்டாவது முக்கியமான ஒரு உறுப்பு உலக சாரண இயக்கத்தில் முக்கியமான ஒரு அங்கம் வேர்ல்டு ஸ்கவுட் கமிட்டி இந்த வேர்ல்டு ஸ்கவுட் கமிட்டியை பொறுத்தவரை பன்னெண்டு மெம்பர்ஸ் டோட்டலாக பன்னெண்டு மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க இதில் இதில் எலெக்ஷன் வேர்ல்டு ஸ்கவுட் கான்ஃபரன்ஸில் எலெக்ஷனில் இந்த பன்னெண்டு மெம்பர்ஸ் அவங்க எலெக்ட் பண்ணுறாங்க வேர்ல்டு ஸ்கவுட் கான்ஃபரன்ஸில் எடுக்கப்பட்ட முடிவுகளை இந்த வேர்ல்டு ஸ்கவுட் கமிட்டி தான் என்ன பண்ணுது செயல்படுத்துகிறது ஆக்ஷனில் ப்ராஜெக்டில் செயல்படுத்துறதுக்கு அதுக்கான கட்டளைகளை இடுவது நிர்வகிப்பது இந்த வேலைகள்லாம் செய்கிறது எதுன்னா வேர்ல்டு ஸ்கவுட் கமிட்டி இந்த பன்னெண்டு பேர் இருக்கக்கூடிய கமிட்டி இந்த வேர்ல்டு ஸ்கவுட் கமிட்டிலேயே அதுக்குன்னு ஒரு சேர்மனும் தரப்பார் வேர்ல்டு ஸ்கவுட் கமிட்டினுடைய சேர்மன் அடுத்த முக்கியமான அங்கம் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஸ்கவுட் பீரோ வேர்ல்டு ஸ்கவுட் பீரோன்னா என்ன ஹெட் ஆஃபீஸ் செக்ரட்டரியேட் இது எங்கே அமைஞ்சிருக்குது சுவிட்சர்லாந்தில் ஜெனிவா அப்படிங்கிற இடத்துல இந்த உலக நாடுகளுக்கு எல்லாம் ஒரு ஆஃபீஸ்னு ஒன்று அமைஞ்சிருக்கு ஆஃபீஸுன்னா என்ன இருக்கணும் அதுக்குன்னு ஒரு சீஃப் இருக்கணும் அதுக்கு கீழே அங்கே மற்றவங்களாம் வேலை பார்க்கணும் இல்லையா அந்த வேர்ல்டு ஸ்கவுட் பீரோ அதுக்கு நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தவர் ஒரு பொறுப்பாக கொடுக்குறாங்க அதுக்கு என்னென்னா செக்ரட்டரி ஜென்ரல் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் அந்த வேர்ல்டு ஸ்கவுட் பியூரோடைய சீஃபாக இருக்கிறார் செக்ரட்டரி ஜென்ரலை யார் நியமிக்கிறது அப்படின்னா வேர்ல்டு ஸ்கவுட் கமிட்டி என்ன பண்ணுது செக்ரட்டரி ஜென்ரலை இவர் தான் செக்ரட்டரி ஜென்ரலாக இருக்கணும் இருக்கணும் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஜென்ரலுடைய பேர் மிஸ்டர் அஹமட் அல்ஹன் அப்படின்னு பேர் அவர் இப்போ இந்த வேர்ல்டு ஸ்கவுட் பீரோவுக்கு இன்னொரு ஆஃபீஸ் உருவாக்கியிருக்காரு ஏஷியா பசிபிக் ரீஜனில் தான் அதிகமான எண்ணிக்கை அதாவது இந்தோனேஷியாவில் தான் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள உறுப்பினர்கள் இருக்காங்கிறதெல்லாம் அங்கேயே ஒரு ஆஃபீஸ் கோலாலம்பூரில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க செகண்ட் ஆஃபீஸ் அப்போ நம்ம ஸ்கவுட்டு அளவில் பார்த்திங்கன்னா உலக அளவில் ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது ஒன்று சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனிவாவில் இருக்கிறது செகண்ட் ஆஃபீஸுங்கிறது கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய மற்றொரு ஆஃபீஸ் அடுத்து இது ஆறு ரீஜனாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்னென்ன ரீஜன்ஸ் அப்படின்னா ஆப்ரிக்கா ரீஜன் அரேப் ரீஜன் ஏஷியா பசிபிக் ரீஜன் யுரேஷியா ரீஜன் யுரேப்பியன் ரீஜன் இன்டர் அமெரிக்கன் ரீஜன் அப்படின்னு ஆறு ரீஜனாக பிரிச்சிருக்கிறாங்க இதில் ஒவ்வொரு ரீஜனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது எப்படின்னா இப்போ ஆப்ரிக்கா ரீஜனுக்கு நைரோபி கென்யாங்கிற நாட்டில் நைரோபிங்கிறது தான் இந்த ரீஜனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸ் அராப் ரீஜனுக்கு கெய்ரோ ஈஜிப்டில் கெய்ரோங்கிற சிட்டியில் இருக்குது ஏஷியா பசிபிக் ரீஜனுக்கு மணிலா ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிலாங்கிற இடத்துல இருக்கு யுரேஷியா ரீஜனுக்கு கெய் உக்ரைனில் இருக்குது யூரோப்பியன் ரீஜனுக்கு இப்போ வேர்ல்டு ஸ்கவுட் பீரோ இருக்க அங்கேயே தான் ஜெனிவா சுவிட்சர்லாந்து ப்ரூசல்ஸ் பெல்ஜியம் ரெண்டு இடமாக வச்சுருக்குறாங்க அது ரெண்டு இடத்துலையும் அந்த யூரோப்பியன் ரீஜனுக்கு ஆஃபீஸாக வச்சு செயல்படுறாங்க அடுத்த இன்டர் அமெரிக்கன் ரீஜனுக்கு பனாமா அதாவது ரிப்பப்ளிக் ஆஃப் பனாமாங்கிற கண்ட்ரியில் பனாமாங்கிற இடத்துல அதுக்குரிய ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கு இப்போ நாம் இந்தியாவெலாம் எந்த ரீஜனில் வருவோம் அப்படின்னா ஏஷியா பசிஃபிக் ரீஜனில் வருவோம் நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏது ஃபிலிப்பைன்ஸ் மணிலா ஓகே இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் உலக அளவில் சாரர்களுக்கான பல ப்ரோக்ராமை பிளான் பண்ணுறாங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அது இயர்ஃபுல்லாக ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்க ப்ரோக்ராம்ஸ் ஒரு பக்கம் இருக்கும் நம்ம யூஎன் சொல்கிறது மற்ற உலக நாடுகளுடைய தேவைக்கேற்ற மாதிரி மாணவர்களை மோட்டிவேட் பண்ணுறது நம்ம ஸ்கவுட்ஸை மோட்டிவேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் செய்ய வைக்கிறது அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸு அதை செயல்படுத்துறது இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் உலக அளவில் பண்ணிக்கிட்டுருக்கும் இது பீரியடிக்கலாக நடக்கக்கூடிய சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது உதாரணமாக வேர்ல்டு ஜாம்பு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை உலக நாடுகள் ஒவ்வொரு நாடுகளையும் நடந்துக்கிட்டு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அதை பற்றி தனி காணொலியே போடலாம் வேர்ல்டு ஜாம்புரிஸ் சூப்பர்பாக இருக்கு உலகத்தில் நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கவுட்ஸ் கைட்ஸும் வருவாங்க ஒன்று போடுவாங்க பெரிய கேதரிங் அது வேர்ல்டு ஜாம்புரி ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கிறது அதே போல் வேர்ல்டு லெவலில் நடக்கிறது பார்த்திங்கன்னா ரோவர் மூட் ரோவர் ஒரு கேதரிங் தனியாக அது ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் அது தனியாக நடக்கும் இது இல்லாமல் அது எல்லாமே ஜோட்டா ஜோட்டி அப்படிங்கிற ஒரு இயற்பை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் தேர்டு சாட்டர்டே சண்டேவில் நடக்கும் அதுக்கு ஜோட்டா ஜோட்டி ஜாம்புரி ஆன் த ஏர் ஜாம்புரி ஆன் த இன்டர்நெட் அப்படின்னு பேர் பிள்ளைகள் பரவலாக இது பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக ஜோட்டின்னு சொல்லக்கூடிய ஜாம்புரி ஆன் த இன்டர்நெட்டை சாரணர்கள் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க உலக நாடுகளில் உள்ள சாரணர்களோடு இன்டர்நெட்டில் சேட் பண்ணிக்கிறது வீடியோ சேட்டிங் வாய்ஸ் சேட்டிங் ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு இது இல்லாமல் இப்போ உலக தேவைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா பெட்டர் வேர்ல்டு ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற பேரில் எம்ஓபி மெசஞ்சர் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வேர்ல்டு ஸ்கவுட் என்வயர்மெண்ட் ஸ்கவுட்ஸ் கோ சோலார் எர்த் ட்ரைப் ஸ்கவுட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு டயலாக் ஃபார் பீஸ் ஃபார்ட்டி மோனி மோனிட்ரோ இது மாதிரி இந்த ப்ரோக்ராமில் என்ன சொல்கிறாங்க எஸ்டிஜின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது சஸ்டைன்டு டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அது தனியாக ஒரு ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இப்போது உலகத்துக்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஸ்கவுட்ஸை பயன்படுத்திக்கிறது தேவைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அருமையாக உலக சாரணர் இயக்கம் திட்டமிடுகிறது அதை உலக நாடுகளில் உள்ள சிறுவர்கள் சிறுமி வழியாக சொசைட்டிக்கு சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய அளவில் அந்த செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் ஓகே அடுத்தது நாம் இருக்கக்கூடிய நம்ம ரீஜன் என்ன முதலே சொன்னோம் ஏஷியா பசிஃபிக் ரீஜன் ஏபிஆர் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் சார்ந்து இருக்கிறது இல்லையா அதில் எத்தனை நாடுகள் இருக்கிறது அதனுடைய உறுப்பினர்களாக யாராக இருக்கிறாங்க என்ன செயல்படுறாங்க பற்றி நம்ம கொஞ்சம் கொள்ளலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய சாரண சாரணை மொத்த எண்ணிக்கை ஃபிஃப்டி மில்லியன் ஃபிஃப்டி ஒன் மில்லியன் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நம்ம ரீஜனில் இருக்கக்கூடிய சாரண இயக்கத்தினுடைய எண்ணிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா மொத்த எண்ணிக்கையில் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் தேர்ட்டி பாயிண்ட் எயிட் மில்லியன் அப்போ மூணில் ஒரு பங்கு நம்ம ரீஜனில் உள்ளவங்களே இருக்கிறோம் பாருங்கள் அப்போ எவ்வளோ ஸ்கவுட் மூமெண்ட்டு நம்ம ரீஜனில் ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் மெம்பர்ஷிப் கூட குரோத் நல்ல குரோத்தாக இருக்குது ஏஷியா பசிபிக் ரீஜனில் நம்ம ரீஜனை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா நார்த்தில் மங்கோலியா சவுத்து எல்லையா பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரேலியா வெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஈஸ்டில் பார்த்திங்கன்னா பிரெஞ்சு பாலினேஷியா இதுதான் இந்த ஏபிஆருடைய எல்லை நான்கு எல்லையில் இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய நாடுகள்னு வைத்துக்கொள்ளுங்களேன் இந்த ஏபிஆர் ரீஜனுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பெரிய அந்த மேப்பு இதெல்லாம் இருக்குது அதில் போகிறோம் ஸ்லைடில் போகிறோம் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வேர்ல்டு ஸ்கவுட் ஆர்கனைசேஷன் போலவே நம்ம ரீஜனல் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய ஏபிஆர் என்று சொல்லக்கூடிய ஏஷியா பசிபிக் ரீஜனுக்கும் ரீஜனலுக்குன்னு உள்ள ஸ்கவுட் கான்ஃபரன்ஸ் இருக்குது ரீஜனலுக்குன்னு உள்ள ஸ்கவுட் கமிட்டி இருக்குது இந்த ரீஜனல் கான்ஃபரன்ஸுங்கிறது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடுகிறது வேர்ல்டு ஸ்கவுட் கான்ஃபரன்ஸ் மாதிரியே இங்கேயும் நம்ம ரீஜனுக்கு உட்பட்ட நாடுகளுக்கான ப்ரோக்ராம் செயல்பாடுகள் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க திட்டமிடுகிறார்கள் இப்போ இந்த ரீஜனில் உள்ள எல்லா உறுப்பு நாடுகளும் அந்த கான்ஃபரன்ஸில் ஒன்று கூடுவாங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த ரீஜனில் இருக்குது ஏஷியா பசிபிக் ரீஜனில் இருக்குது வேர்ல்டு ஸ்கவுட் அமைப்பினுடைய என்னென்ன அவங்க பிளான் பண்ணாங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை பற்றிலாம் பேசுவாங்க இப்படி எப்படி ரீஜினல் ஸ்கவுட் கான்ஃபரன்ஸ் இருக்கோ அதே போலவே ரீஜினல் ஸ்கவுட் கமிட்டி இருக்குது உலகத்தில் வேர்ல்டு அமைப்பில் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஸ்கவுட் கமிட்டி இருக்குது ரீஜினல் ஸ்கவுட் கமிட்டி ஏபிஆர் ஸ்கவுட் கமிட்டி அதுலேயும் பன்னெண்டு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அதில் இருக்கிற மாதிரி பன்னெண்டு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இதில் யார் யார் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க என்னென்ன பதவிகள் இருக்கிறது வேர்ல்டு ஸ்கவுட் கமிட்டியில் அப்படின்னா சேர்மன் ஒரு சேர்மன் ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு வைஸ் சேர்மன் ஒரு செகண்ட் வைஸ் சேர்மன் அப்புறம் சேர்மன் யங் அடல்ட் மெம்பர் குரூப் அப்புறம் ரீஜனுக்கு ஒரு ட்ரெஷரர் இப்போ மொத்தம் எத்தனை பேர் வருது அது இல்லாமல் ஏழு மெம் மத் ஏழு மெம்பர்ஸ் மொத்தம் எவ்வளோ வருது பன்னெண்டு பேர் வந்துடுறாங்க நண்பர்களே இப்போ இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷனை பற்றியும் நாம் இருக்கிற இந்த ரீஜனல் ஆர்கனைசேஷன் ஏஷியா பசிபிக் ரீஜனை பற்றியும் ஏன் நம்ம சாரணர்கள் சாரணிகள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நாம் நம் இயக்கம் உலகளாக இருக்கிறது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வளோ பேர் இதில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சால் இவர்கள்லாம் நல்ல காரியங்களுக்காக நல்ல செயல்பாடுகளுக்காக பொது நன்மைக்காக உழைக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் நாமும் நம்மை நம்மை நம்பி வரக்கூடிய சாரணிகளும் ஆர்வமாக இதில் ஈடுபடுவாங்க சேருவாங்க ஒரு பலம் கிடைக்கும் நாம் தனி ஆள் இல்லை நமக்கு நம்மை சார்ந்தவர்கள் உலகம் முழுசும் பரவி ஒரு ஒரு எண்ணம் வரும் இன்னும் ஆர்வத்தோடு செயல்படுகிறார்கள் உலக வேர்ல்டு பிரதர்ஹூடுக்காக உலக நன்மைக்காக உலகத்தில் உள்ள எதிர்கால சந்ததிக்காக உழைக்க ஆர்வமாக ஈடுபடுவார்கள் ஆகையினால் இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொண்ட உலக சாரண இயக்கம் பெற்ற செய்திகள் சாரண ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் சாரண சாரணிகளுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் என நினைக்கிறேன் சாரணியர் இயக்கத்தினுடைய அமைப்பு உலக அமைப்பை பற்றி வேறொரு காணொலியில் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்